மேடைக்கு வந்தால் எனக்கு கூட கைத்தட்டல் கிடைக்கிறது இல்லை. அப்பியர் ஆன உடனே கைத்தல் வாங்குற 51 வருஷமா விசுவாசம் என்றால் டிக்ஷனரியில் வேர்ட் எடுத்து பாருங்கள், அதுக்கு மீனிங் சுப்பினி அவர்கள். சுப்பினி அவர்களை மேடைகள் அருணாச்சலத்தில் ரஜினியே மிரட்டின வருவார். காரணம் வந்து பதவிக்கு அந்த கண்டக்டராக இருக்கும்போது நாம் வந்து சில கெட்ட சிநேகிதர்கள் சகவாசத்தால் பலத்தரப்பட்ட கெட்ட ஹேபிட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கண்டக்டராக இருக்கும்போதே நான் வந்து ரெண்டு வேலையும் நான் வெஜிடேரியன் வேணும், அது மட்டும்தான் வேணும், டெய்லி தண்ணி போடுறது, சிகரெட் எத்தனை பேக்கெட்டுன்னு தெரியாது. கண்டக்டராக இருக்கும்போது இன்னும் பணம் பேர் பகல் வரும்போது எப்படி இருந்திருக்க கேட்டு பாருங்க. காலிலேயே பாயா ஆப்பம் சிக்கன் 65. வெஜிடேரியன்ஸ் எல்லாம் பார்த்தா பாவமாக இருக்கும், என்னடா இது, ஆடு மாடு மேய்க்கிறது, இது எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி இருந்தது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கிறது ஆக்சுவலாக இந்த ட்ரிங்க்ஸு, சிகரெட்டு, நான்வெஜிடேரியன், இது மூணு ரொம்ப டெட்லி காம்பினேஷன். இது அளவுக்கு மீறி தொடர்ந்து பல வருஷங்கள் சாப்பிட்டவங்க, சீர் சாப்பிட்டவங்க, ட்ரிங்க்ஸ் இந்த மூணு செஞ்சவங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு 60 வயசு வரைக்கும் ஆதிக்கமாக வாழ்ந்ததே கிடையாது. அதுக்குள்ளேயே போட்டாங்க. 60 வயசுக்கு மேலே வாழ்கிறாங்க, பெட்டில் படுத்துட்டு தான் வாழ்கிறாங்க, நடமாடவும் முடியாது. இது நிறைய பேர் உதாரணம் சொல்லலாம், அதனால் என்னால் வாய் சொல்ல வேண்டான்னு சொல்கிறேன். அந்த மாதிரி இருந்த அண்ணன் அன்பாலேயே வந்து மாற்றுறவங்க தான். இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து என்ன சொன்னால் கூட விட முடியாது, இது பண்ண முடியாது. அது அவ்வளோ அன்பாக அது எப்படி மாற்றி என் திஸ்தியும் அது கொண்டு வந்து கரெக்டான மருத்துவர்கள் வந்து அறிமுகப்படுத்தி அவங்களால சொல்ல வச்சு ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்து என்னை வந்து சேஞ்ச் பண்ணதே அவங்க தான் அவர்கள். நீங்களே பல படம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மேரேஜுக்கு முன்னாலே எப்படி இருந்தேன், மேரேஜுக்கு அப்புறம் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவும் நான் வந்துட்டு வைஜம் அவர்களுக்கு வந்து என் நன்றியை சொல்லி இந்த சாருகேசி ட்ராமா மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப நம்பிக்கை அப்படியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இளவனை வேண்டி அண்ட் டெஃபினெட்லி இது வந்து 70 வருஷம்னு சொல்லியிருந்த 100 இயர்ஸ் யூஏஏ டெஃபினெட்லி அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். உங்கள் வாரிஸ் இங்கே இருக்காங்க மதுவந்தி, எப்படி வைஜிபி உங்களை விட்டுவாங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து மதுவந்தியில் அது 100 டெஃபரெண்ட்டாக நடக்கும். அது காலம்தான் அதுக்கு சாட்சி பதில் சொல்லும். நன்றி, வணக்கம். அமைதி, அமைதி, அமைதி. தேசிய கீதம் இருக்கிறது, அமைதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.